ஹலோ விவாஸ், 500 வருடத்திற்கு பிறகு மிக மிக ஆபத்தான சூரிய கிரகணமானது நாளைய தினத்தில் வரப்போகிறது. இந்த ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கும் உங்களுக்கு எந்தவித கிரகண தோஷங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு நாளைய நாள் இரவு சரியாக 9 மணி அளவில் உங்களுடைய வீடுகளில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடுங்க. அதாவது உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கல்லுப்பு, கற்பூரம் மற்றும் மஞ்சள், இந்த 3 பொருட்களை வைத்து இப்படி மட்டும் கிரகண நேரத்தில் செஞ்சுட்டு வாங்க. இதன் மூலமாக நமக்கு கிரகணத்தின் மூலமாக வரக்கூடிய கிரகண தோஷ பாதிப்புகளில் இருந்து நாம் ஓரளவுக்கு நம்மளை நாம் தற்காத்து கொள்ளலாங்க. ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க. பொதுவாகவே அன்றிலிருந்து இன்று வரைக்குமே கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. காரணம் என்னன்னா, கிரகணம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. அதுலேயும் தற்போது மீன ராசியில 4 கிரகங்களுடைய சேர்க்கையோடு தான் இந்த ஒரு முழு சூரிய கிரகணமானது நாளைய தினத்தில் ஏற்பட போகிறது. ஸோ இதனுடைய தாக்கமானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே காணப்படுங்க. அது சிலருக்கு நல்லதை கொடுக்கும், பலருக்கு பாத்தீங்கன்னா கெட்டதை ஏற்படுத்தி கிரகண தோஷத்தையும் ஏற்படுத்தி விட்டுருங்க. ஸோ இப்படிப்பட்ட கிரகண தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கல்லுப்பு மற்றும் மஞ்சள், கற்பூரம் வைத்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சிடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய வீடுகளில் சேரக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க. இந்த கிரகண தோஷம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக இருந்தால் கோவிலுடைய கருவறையே இந்த கிரகண நேரத்தில் மூடப்பட்டு விடுங்க. அதன் பிறகு கோவிலுடைய, அதாவது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் கோவிலுடைய கருவறையே பார்த்தீங்கன்னா திறந்து மீண்டும் பூஜைகளானது நடத்தப்படுங்க. ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த கிரகண தோஷம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக இருக்கு. கோவிலுடைய கருவறையே மூடுறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு வீரியமிக்கது அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த கிரகண தோஷத்தால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா இரவு சரியாக 9 மணிக்கு மேலே இந்த ஒரே ஒரு விஷயத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சிடுங்க. கிரகண தோஷமானது ஏற்படாது. இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8/4/2024 நாளைய நாள் திங்கட்கிழமை அன்று தான் இந்த ஒரு சூரிய கிரகணமானது வரப்போகுது. பொதுவாகவே சூரிய கிரகணம் அப்படின்னா அமாவாசை நாட்களில் வரும், பௌர்ணமி நாட்களில் சந்திர கிரகணம் வரும். இது நம்மில் பெரும்பாலானோருக்கு ஒரு தெரிந்த ஒரு விஷயந்தாங்க. அந்த வகையில் தான் நாளைய நாள் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அபூர்வமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீன ராசியில் 4 கிரகங்களுடைய சேர்க்கையோடு சதுர்கிரக யோகத்தை தரக்கூடிய வகையில் இந்த ஒரு சூரிய கிரகணமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. சரிங்க, இந்த சூரிய கிரகணம் எப்போதுங்க வானத்தில் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சூரிய கிரகணமானது நாளைய நாள் இரவு சரியாக 9:12 ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதிகாலை 1:22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீடிக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணம் இருக்க போகுது. இந்த 4.5 மணி நேரம் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. இதனுடைய உச்ச காலம் அப்படின்னு சொன்னால் சரியாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு இந்த ஒரு கிரகணமானது உச்சம் பெறுகின்ற நேரங்க. ஸோ இந்த நேரத்தில் இன்னுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம வெளியே போகக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து கிரகணம் இரவு நேரத்தில் வருவதால் யாருமே நம்ம மேக்ஸிமம் வெளியே போக மாட்டோம். இருந்தாலுமே கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் இன்னுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தில் இருந்து வானத்தில் வரக்கூடிய கதிர்வீச்சுக்களானது அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அது நம்முடைய தோல் மேலே படும்போது அது நமக்கு தோல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால தான் கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது. கிரகணத்தை, அதாவது வானத்தில் அந்த ஒளியை பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு கிரகண தோஷத்தையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அனைவருக்குமே கிரகண தோஷ பாதிப்புகளானது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட கிரகண தோஷம்
ஏற்படாமல் இருப்பதற்கோ கிரகணத்தின் மூலமாக நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்வதற்காகவோ நம்முடைய வீடுகளில் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம செய்துட்டு வரலாங்க. பொதுவாகவே கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இரவு நேரத்தில் முடியுது. ஸோ இரவு நேரம் நம்மளால் குளிக்க முடியாது. ஸோ அடுத்த நாள் காலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 9ஆம் தேதி அதிகாலையில் நீங்கள் எழுந்த உடனேயே ஃபஸ்ட்டு உங்களுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தி பூஜை அறையையும் சுத்தப்படுத்தி விட்டுருங்க. அதன் பிறகு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் கல்லுப்பையும் கலந்துட்டு உங்களுடைய தலையில் அருகம்புள்ள வைத்து நீங்கள் தலையோடு குளித்துட்டு வாங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட கிரகண தோஷம் ஏற்பட்டு இருந்தாலுமே அந்த கிரகண தோஷமானது நீங்கும். அதாவது கிரகண தோஷமே நீங்காது, அந்த தோஷத்தின் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு இனி வருகின்ற நாட்கள் அமைய கொடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றுட்டு ஒரு 2 பேருக்கு இல்லைனா 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா அரிசி இல்லைனா பார்த்தீங்கன்னா கோதுமை இந்த 2 பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வரலாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷம் ஏற்பட்டு இருந்தால் அந்த தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க. இது பர்டிகுலராக இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னே கிடையாதுங்க, எல்லோருமே செய்யலாங்க. இதன் மூலமாக ஒரு சிலருக்கு கிரகணத்தின் மூலமாக நல்லதும் நடக்கலாம், பலருக்கு கெட்டதும் நடக்கலாங்க. நல்லது நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இன்னும் அதீதமான நல்லது நடக்கும். அதே போல் கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறவங்க இதை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எளிமைங்க. எப்போதுமே நம்ம தினந்தோறுமே குளிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி நம்ம குளிக்கும் போது இந்த ஒரு நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தலையில் அருகம்புள்ள வச்சுக்கிட்டு தண்ணீரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கல்லுப்பை கலந்து குளிச்சுட்டு வாங்க. இது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியும் கொடுக்குங்க. நேர்மறையான ஆற்றலை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்க கொடுங்க. அதன் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு கிரகணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தோஷங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கட்டாயமாக விலக ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே செஞ்சுட்டு வாங்க. அதுலேயும் 12 ராசிக்காரர்களில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கிரகணத்தின் மூலமாக யாருக்குங்க அதிகமான பாதிப்பு சந்திக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசி, கன்னிராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி இந்த 6 ராசிக்காரர்களுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஒரு பரிகாரத்தை கட்டாயமாக இந்த ராசிக்காரர்களில் உங்களுடைய வீடுகள்லேயோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிட சொல்லுங்கள். அதே போல் சரிங்க கிரகண நேரத்தில் என்னங்க செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஜீரணம் ஆகாது. இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதனால தான் கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு சாப்பிடாதீங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளை பார்த்திங்கன்னா சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்வதற்கான காரணமும் இதுதாங்க. அதே போல் கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்தவித பெரிய வேலைகளையும் செய்ய வேணாம். அதே போல் கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தி, கடப்பாறை போன்ற பொருட்களை நம்ம உபயோகப்படுத்த வேணாம். ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பதற்றத்தின் மூலமாக நம்ம கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளாலேயே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் தான் இது போன்ற பொருட்களை நீங்கள் கையில் வச்சுக்காதீங்க. முடிஞ்சளவுக்கு அந்த நேரத்தில் பெரிதளவுக்கு வேலை செய்ய வேண்டாம். அமைதியாக நிதானமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு மெயினான காரணமும் பார்த்திங்கன்னா இது தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம மற்ற நாட்களில் இறைவனை வழிபாடு செய்வதை காட்டிலும் கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருமந்திரத்தை உச்சரிக்கும் போது 100 மடங்கு அதீதமான ஒரு அளவற்ற பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. மற்ற நாட்களை காட்டிலும் 100 மடங்கு எக்ஸ்ட்ராவான பலனானது இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக இந்த நாளில் இந்த ஒரு உங்களுக்கு பிடித்த எந்த வித தெய்வமாக இருந்தாலும் சரிங்க அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரிப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க. அதே போல் இரவு நேரம் என்பதால் பெரிதளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது.
ஏன்னா வந்து இரவு நேரத்தில் நம்ம மேக்ஸிமம் யாரும் சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 9-8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுடுங்க. அதன் பிறகு எதுவும் சமைக்க வேண்டாங்க. பிறகு காலையில் எழுந்து வீட்டை சுத்தப்படுத்திட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைத்து சாப்பிட்டு வரலாங்க. இதன் மூலமாக எந்தவித கிரகண தோஷமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படாது. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க. அதே போல் அந்த 6 ராசிக்காரர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருந்தால் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த 2 பொருட்களை கலந்து குளித்துட்டு வர சொல்லுங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகண தோஷ பாதிப்புகள் அனைத்துமே ஓரளவுக்கு குறையும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.